ஹலோ ஆல் வெல்கம் டு ஆர்க்ஸ் எனக்கு பிடித்த சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தால் ஃப்ரை இந்த தால் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரைஸ் கூடவோ இல்லை வெரைட்டி ரைஸ் கூடனாலும் சரி இல்லை ரோட்டி சப்பாத்தி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் சிம்பிள் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபி தேவையான பொருட்கள் தூறுதால் துவரம்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு கால் டீஸ்பூன் டூ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் மூணு பூண்டு ஆப்ஷனல் மூணு வறு மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பை வந்து நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதுனாலும் ஒரு அரை டீஸ்பூன் அரை கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரில் மூணு விசில் விட்டுருங்க மூணு விசில் விட்டு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெடித்து வரும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் பூண்டை தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் ஆனால் ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க அதுதான் எக்ஸலன்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் தக்காளியை சேர்த்துடலாம் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க இந்த ரெசிபிக்கு தக்காளி அப்படியே சேருங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க தேவையான அளவு இதுக்கு வந்து நான் வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணி விடுங்க நல்லா தக்காளி வந்து நல்லா குக் ஆகட்டும் இப்போ வந்து பருப்பை வந்து நல்லா மசிச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இதே தால் ஃப்ரையை வந்து நீங்கள் நார்த் இண்டியன் சைடில் ஒரு தால் தட்கா அப்படின்னு செய்யணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸையும் கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூனையும் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆனால் நல்ல டேஸ்டியான ஃப்ளேவராக இருக்கும் சரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்னென்னா இப்போ வந்து கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து சேர்த்துடலாம் தாளித்து சேர்க்கும்போது நீங்கள் வந்து இந்த வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த வரமிளகாயும் கொஞ்சம் கடுகு சீரகம் கருவேப்பிலை வரமிளகாயை சேர்த்துட்டு நல்லா தாளித்து கொட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க தால் ஃப்ரை இந்த தால் ஃப்ரை வந்து நீங்கள் ரோட்டி இல்லை வெரைட்டி ரைஸ் ஜீரா ரைஸ் ஏதாவது புலாவ் பிளைனாக பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி ஒரு சிம்பிள் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் நல்ல டெலிஷியஸ் ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching the video.